வணக்கம் என் அன்பின் இனிய தமிழ் மக்களை, தொடர்ந்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் கொடுங்க. தொடர்ந்து பயணிக்கலாம். அதாவது பேங்கு, தனியார் வங்கி, நிதி நிறுவனம் நிறையா உருவாகுது, உற்பத்தி ஆகுது. திடீர்னு பார்த்தா அப்படின்னா மக்கள்கிட்ட காசு வாங்குறது வைக்கிறது திடீர்னு காணாமல் போகிறது அப்படின்னு ஒரு வகை இருக்குது. இன்னொரு வகை பார்த்தி அப்படின்னாக்கா நிதி நிறுவனம் அப்படிங்கிற பேரில் வந்து மக்களுக்கு வந்து அந்த ஸ்கீம் தரோம், இந்த ஸ்கீம் தரோம், லோனு தரோம், கடன் வட்டிக்கு தரோம், கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் வட்டியில் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட கடனை கொடுத்துட்டு அதை வாங்குறதுக்கு பலவித மிரட்டல்கள் உருட்டல்கள் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது புதுக்கோட்டை மாவட்டம், அங்கே உள்ள கீரனூர், அங்கே உள்ளவர்களுக்கு நல்லாவே தெரியும். அங்கே முத்து ஃபைனான்ஸ் உங்களுக்கு தெரியும், தனியார் நிதி நிறுவனம் முத்து ஃபைனான்ஸ். எல்லோரும் அங்கே கடை உடனே வாங்கிருக்கலாம், வச்சுருக்கலாம், ஃபேமஸ்ஸு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வனத்து ராஜா அப்படின்னு ஒரு கூலி தொழிலாளி 50,000 ரூபா வாங்கியிருக்காரு போன வருஷம். இப்போ இந்த மாதம் அவரால் கட்ட முடியலை, ஒரு மாதம் கட்ட முடியலை. உடனே பார்த்தீங்கன்னா வங்கி ஊழியர் வீட்டுக்கு வந்திருக்காரு, வந்து பார்த்துருக்காரு வீட்டில் யாரும் இல்லை, 11 வயசு பொண்ணு இருந்திருக்கு. அந்த பொண்ணுட்டு உங்கள் அப்பா எங்கன்னு கேட்டுருக்காரு, எங்கள் அப்பா வெளியில் போயிருக்காரு, ஈவினிங் தான் வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கு போல. சரின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டார் போல. அந்த வனத்தராஜா அப்படிங்கிற கூலி தொழிலாளி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு, வந்தால் பொண்ணை காணும் இடாச்சு ஏதாச்சும் பார்த்தாக்கா அந்த வங்கி ஊழியர் ஃபோன் போட்டிருக்காரு, நான் தான் உன் பொண்ணை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்கேன், காசை கொடுத்தாதான் திருப்பி கொடுப்பேன் அப்படிங்கிறது இப்போ ஒரு மிரட்டல் தொணியில் பேசியிருக்காரு போல. ஒரு மாதம்தான் கட்டலை, எப்படி பாருங்க. உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்க டக்குனு போய் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. ஆம்பளைக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெண்களுக்குன்னா விடமாட்டாங்க, சட்டம்லாம் பயங்கர திட்டம்லாம் பயங்கரமாக இருக்குன்னு டெரராக இருக்குது இந்தியாவில். அதுவும் 11 வயசு பொண்ணை கூப்பிட்டு போயிருக்கா அப்படின்னா சும்மா அவன் சொல்லிட்டு டக்குனு போலீஸ் பண்ணியிருக்கா போயிருக்கா. அங்கே போய் பார்த்தா அப்படின்னா 11 வயசு பொண்ணு உட்காந்துருக்கு அந்த ஆஃபீஸில். சரி நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகும்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லிட்டு அது போல வனத்ராஜா அவர் போயிட்டாரு. அந்த பையனை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கா என்ன நடந்துச்சு அப்படிங்கும்போது செப்ப மேட்டை சொல்லியிருக்கேன், இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லிட்டு தட்டி தூக்கி போலீசன் கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ அங்கே மேலாளர் மேனேஜர் பார்ல ஒருத்தர், அவருக்கு ஃபோன் போட்டோம்னா அட்டனே பண்ண மாட்டேங்கிறாராம். எப்படி அட்டன் பண்ணுவார், இது தெரிய வேணாமா, வேலை செய்கிற ஆளுகளுக்கு தெரிய வேணாமா, இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டாரு. இது எப்படினாக்க ஒரு உதாரணம் சொல்லலாம், பெரிய ரவுடியாக இருப்பான், அவன் சும்மா இருப்பான், ஆனால் கூட உள்ள அண்ணன் கை பார்த்துருக்கிட்டு இருக்கல, ஏன்னு கத்தி பெரிய கூச்சல் போடுவான். கடைசி பார்த்தாக்கா கூட்டம் அடிக்க வந்தாங்க அப்படின்னாக்கா அவர் ரவுடி ஓடிடுவேன், அந்த அண்ணன் கை சிக்கினா அவனை போட்டு மிதி 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 மிதிப்பாங்க, அந்த கதையாக ஆகி போச்சு. இது ஒரு பக்கம். இது வந்து அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்குது பல விஷயங்கள். அடுத்து இன்னொரு நிகழ்வை பார்க்கலாம், முதல் நாள் நடந்ததையும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் முந்தா நாள் நடந்தது. அங்கே வந்து ஒரு வயசான தம்பதிகள், அவர் வந்து தங்க பேரன் பேரில் ஒரு 5 லட்சம் கடன் வாங்கியிருக்காரு 2021. இது வரைக்கும் 2.5 லட்சம் கட்டிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டுருக்கா. போன ஒரு மாதம்தான் கட்டலை, ஒரு மாதம் கட்டலை. உடனே வீட்டுக்கு வந்துட்டாங்க வங்கி ஊழியரும் மேலாளரும் மேனேஜரும் வந்திருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள சாமான் வெளியில் எடுத்து போட்டுருக்கா, ஏன் கட்டலை அப்படின்னு. ஒரு மாதம் கட்டாதது அப்புறம் எப்படி பாருங்க. அவனே பார்த்தா அந்த ஊர் மக்கள்லாம் கூட்டிட்டாக்கா, இங்கே கொஞ்சம் பேச தெரிஞ்ச விவரம் தெரிஞ்ச ஒரு பாரில் ஒருத்தர் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டார், ஏன் நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணுறியா வைக்கிறிய, மக்களை ஏமாத்திரியா வைக்கிறீ, இதுக்கெல்லாம் என்ன இது, இப்போ ஒரு மாதம் கட்டாதுன்னு சொல்லிட்டு அவரும் ரூல்ஸ் பேசினார். அதில் அவங்க தனியாக போய் நின்று இருந்தாங்க. அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு தெரியலை, என்ன மாதிரி விஷயம் அப்படின்னு தெரியல. இல்லை அவங்களோட பேரனை பேரை வச்சு தான் 5 லட்சம் வாங்கியிருக்காங்க, வீட்டு லோன் வாங்கியிருக்காங்க. இப்போ பேர் வெளிநாட்டில் இருக்காரா என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரியல, அது நமக்கு தெரியலை. பொதுவான ஒரு செய்தியாக பார்த்தோம், நம்ம வந்து பொதுவாக தான் பேசுகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏழைகளுக்கு ஒரு விஷயம், பணக்காரனுக்கு ஒரு விஷயம். இப்போ நம்ம பேங்கில் வந்து ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கோ ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிக்க வேண்டியதில்லை, போகவே வேண்டியதில்லை. அந்த பக்கம் தலை வச்சு படுத்தாலே ஆபத்து தான். கொடுக்கும்போது நெய்ஸாக பேசுவாங்க. இப்போ நமக்கே ஒரு பேங்கில் வேலை செய்கிற ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் கூட ஃப்ரெண்டை ஓரமாக ஒதுக்கி வச்சிடணும், மற்றத விஷயம் பேசு தம்பி, பேங்கை பற்றி பேசுறது அப்படின்னு கொஞ்சம் பேச விட்டோம் அப்படின்னாக்கா நம்மளே லோன் வாங்க வச்சுருவாப்பில், கடன் உடனே வாங்க வச்சுருவா, அதை வீட்டில் உள்ள நகை ஏன் அப்படியே வச்சுருக்க, எடுத்து போய் வை வச்சு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ண, இல்லை வீடு வீடு கட்டு அப்படின்னு நமக்கே தவறான ஐடியா கொடுப்பாப்பில. இருக்கிற வரைக்கும் ஓகே, அவர் மாறி வெளியில் எங்கிட்டு போயிட்டார் அப்படின்னாக்கா அந்த நகையவோ அந்த லோனையும் நம்மளால் கட்ட முடியாது. அதனால் அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போகிறதுங்கிறது இது முடியாத சூழ்நிலையில் போங்க. ஏன்னா பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்படி தான், துணிவு பணம் பார்த்துட்டீங்க, அதுக்கு மேலே நம்ம விவரம் சொல்ல வேண்டியதில்லை, அந்த கதை தான் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம், கட்டாது ஒரே மாதம், அதுக்கு எந்த அளவுக்கு மிரட்டல் எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இதே நேரத்தில் வசதியான ஒரு பார்ட்டியாக இருந்தால் என்ன ஆகிருக்கும், சைட்டை டிஸ்டர்ஸ், சரி இங்கே கொடுக்கும்போது கொடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, இங்கே பேங்க் என்ன முடிட்டாக போகிறோம், எப்பயும் உங்களுக்கு அணி திறந்துருக்கு அப்படிங்கிற. அப்புறம் என்னென்னா சட்டத்திட்டங்களும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சைக்கிள் ஒருத்தன் திருடுறான்னு வச்சுங்களேன், அவனை வெறியுண்டு தேடி உள்ளு தூக்கி போடுற வரைக்கும் ஓய மாட்டாங்க. அதே நேரத்தில் ஒருத்தன் பிளேட்டே ஆட்டையை போட்டுருக்கான், அவனுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. கேட்டாக்க சம்மன் அனுப்புவாங்க, நான் சம்மன் அனுப்பிட்டு இருக்கேன், சம்மன் அனுப்பிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா வருஷ கணக்கில் இப்போ பிடி வாரண்ட் பிறப்பிச்சிருக்கான், பிடி வாரண்ட் பிறப்பிச்சிருக்கோம் அப்படிங்குவாங்க. அப்புறம் பிடி வாரண்டுக்கு அப்புறம் பார்த்தி அப்படின்னாக்கா இப்போ கைது பண்ணியிருக்கான், கைது பண்ணியிருக்கான், கோர்ட்டில் ஒப்படை வைக்கணும் வைக்கணும் அப்படின்னு. அடுத்த வைக்கனே பார்த்தா சாமியும் கிடச்சி போச்சு அப்படின்ட்டு வெளியில் விட்டுருவாங்க. இதுதான் பணக்காரங்க ஏழைக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, வந்து யாரையும் உத்தியெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. இப்போ செந்தில் பாலாஜி தம்பிக்கு நேராக வரும்,
அசோக்குமார் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சம்மன் அனுப்பியிருக்காங்க. ஆள் எங்கே இருக்கீன்னு தெரியல. அது எப்படி தெரியாமல் இருக்கும்? ஒரு ஏழை இருந்தால் தேடி பிடிச்சி குளவெறி கொண்டு தேடி பிடிச்சி உள்ளே தூக்கி போடுறியே வைக்கிறீ இல்லை அவர் இல்லை அப்படின்னாக்கா அவருக்கு தெரிஞ்ச ஆள் நபர்களை மிரட்டி கட்டி உள்ளே தூக்கி போறிய ஏதோ ஒன்று பண்ணுறிய நடக்குது. ஆனால் இந்த மாதிரி நவலுக்கு ஏன் முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இப்போ வந்து மறுபடியும் சம்மன் அனுப்பிக்கிறது தான் ஒரு விஷயம் வந்திருக்கு. இன்னும் எத்தனை சம்மன் அனுப்புவாங்க, அடுத்து எத்தனை பிடிவாரண்டு பிறப்பாக, அதுக்குள்ளே பார்த்தா அவர் ஜாமீன் வாங்கிடுவாப்பில்ல, இல்லைன்னு நெஞ்சு வலிக்குது வைக்கிது அப்படின்ற ஒரு இது பண்ணிடலாம். சட்டங்களும் அப்படி தான் இருக்குது. நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாழ்ந்து ஆகணும் வேறு வழியில். இந்தியாவில் பார்த்தோம்னா சன்னாயகம் அப்படின்ற 18 விஷயங்கள், அரசியல்வாதிகள் யார் சொன்னாலும் சரி சட்டங்களுக்கு மாறி தான் இருக்குது. கவர்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். நாம் சொல்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறனால தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டை தான் சொல்ல முடியும். கொஞ்சம் மக்களுக்கு இந்த மாதிரி இது நடக்குது வைக்கிது அப்படின்னாக்கா ரூல்ஸ் போடலாம் வைக்கலாம் பேங்களுக்கு, இல்லை ரூல்ஸ் கிளிஸ் போட்டால் அப்படின்னா கம்பாடு காலையில் லீவ் பண்ணி போயிட்டேன் அப்படின்னாக்க நம்ம கிடைக்க முடியாது, கிடைக்காது வைக்காது, எந்த இதுவும் கிடைக்காது அப்படின்னா அரசியல் கட்சியில் எதுவும் நினைக்கிறேன்னு இல்லை. மொத்தத்தில் பொதுமக்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. இது ஒரு பிரச்சனையாக்கி ஒரு அமைச்சர்கிட்ட போய் சொல்லுங்கள் நீங்கள் எங்கள் காதுக்கு வரல வைக்கலை, வந்ததுக்கப்புறம் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தான் சொல்கிறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு கையை எடுக்க வேண்டிய நிலைமை நியூஸில் பார்த்துருப்பியும் அந்த அம்மா ரொம்ப அழுகையாக சொல்லுது வைக்கிது. ஒரு அமைச்சர்கிட்ட நேற்று சொன்னாங்க அதே அமைச்சர்கிட்ட, அந்த அமைச்சர் பார்த்தி அப்படின்னா அப்படியே விஷயம் எப்படி நடந்துச்சு நாங்கள் வந்து ஆய்வு நடத்த வைக்கிற விசாரணை நடத்திட்டு அப்புறம் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எவ்வளோ நேரம் ஆக போகுது, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு விசாரிக்க எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி அவ்வளோ போயிடுவாக போகிறோம்னா அடுத்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் மறந்துடுவோம். ஏழைகளுக்கும் கவர்மெண்ட்டு ஏதாச்சும் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எல்லாத்தையும் ஏழையும் சொல்லிட முடியாது. இப்போ நான் ரெண்டு நபர் சொன்னேன் அப்படின்னா ஒருத்தர் கூலி தொழிலாளி, அவர் வீடுகள்லாம் பார்த்தாக்க கஷ்டமாக தான் இருந்தது, அவர் ஏழை. ஆனால் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா தன் பேரனை வச்சு 500,000 வாங்கியிருக்காரு, 500,000 வாங்கியிருக்காரு வீடு லோனு வீடு கட்டுறதுக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னா கொஞ்சம் அவர் கொஞ்சம் வசதியான பார்ட்டியாக இருக்கலாம் எப்படின்னு விவரமும் தெரியலை. அதனால் எல்லாத்தையுமே ஏழையும் சொல்லிட முடியாது. பெண்கள் லோன் வாங்குறவங்க எல்லாருமே ஏழையாக இருக்க முடியாது. சில பேர் பிஸ்னஸுக்கு வாங்குவாங்க, சில பேர் மொட வேறு வழி இல்லாமல் வாங்குவாங்க, சில பேர் வீடு கட்ட வாங்குவாங்க, சில பேர் குழந்தைகளை படிக்க வைக்க வாங்குவாங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் வாங்குவாங்க. அது ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்து ஏழைகளுக்கு ஏற்ற மாதிரி அரசாங்கம் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் கடைசியாக சொல்ல வந்தது. அதனால் வந்து யாராக இருந்தாலும் சரி இந்த பேங்க் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தனியாக இருந்ததில்லை அது கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்க, வீட்டு பத்திரத்தை கொண்டு வாங்க, ஒன்றும் பிரிச்சில் கூட 10 வயசை நான் கேட்கலை, அது கொண்டு வாங்க, இதை பத்திரம் கொடுத்துட்டு போங்க, ஒன்றும் பிரிச்சில் மாதம் மாதம் அமைதியாக கொடுங்க, பொறுமையாக கொடுங்க அப்படிங்குவாங்க. ஆனால் கொடுக்கல அப்படின்னா எந்த அளவுக்கு மிரட்டல் ஏற்படும் அப்படிங்கிறது இந்த ஒரு நிகழ்வு உங்களுக்கு தெரியணும். பல நிகழ்வுகள் ஏற்பட்டு இருக்குது. இருந்தாலும் நம்ம ஏழைகள் அப்படிங்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கணும். அரசியல்வாதி 18 சலுகையில் சொல்லுவான், நான் அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் வைக்கிற நகை நகையப்பெல்லாம் நான் திருப்பி கொடுத்துருவேன் வச்சுருவேன், அந்த லோனு சரி இந்த லோன் அடைச்சிரும் அந்த லோன் அடைச்சிரும் அப்படின்னு அந்த மாதிரி இலவசத்தை நம்பி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காதி. அரசியலுக்கு ரொம்ப மாறி போச்சு. நீங்கள் உலக அரசியலாக இருக்கட்டும் உள்ளூர் அரசியலாக இருக்கட்டும் அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இனிமேல் இந்த அரசியல்வாதிகளோ அந்த மாதிரி நபர்கள் நம்பி ஏமாறாமல் இருக்கிறத வச்சு வாழ பாருங்கள். ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு, அடுத்த கட்டத்துக்கு போக ஊக்கப்படுத்துங்க வைங்க. அரசியல் கொஞ்சம் விலை இருக்க சொல்லுங்க பிள்ளைகளை, நீங்களும் விலை இருங்க. தேவைனா இருக்கலாம் தப்பு இல்லை, ஆனால் தேவையற்ற விஷயங்கள் நம்ம அந்த போராட்டத்துக்கு சும்மா அடித்தடிக்கு மட்டும் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க. மொத்தத்தில் ஒரு சாப்பாடுக்கு இருக்குது, அந்த சாப்பாடுக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா குழம்புக்கு என்ன டேஸ்ட் கொடுக்குறீங்கன்னா கருவேப்பிலை, கடைசியாக கருவேப்பிலை போட்டால் ஒரு மணக்கம். ஆனால் அதே கருவேப்பிலை கடைசி நேரத்தில் என்ன ஆகும், குப்பை தொட்டிக்கு தான் போவோம், யாராச்சும் எடுத்து சாப்பிட்ருக்குமா? கிடையாது. அதே மாதிரி தான் நம்மளை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஏழைகள். அந்த இலவசம் தரம் இந்த இலவசம் தரம், அந்த வாக்குறுதி இந்த வாக்குறுதி கொடுக்குறாங்க, எந்த இதுவும் பயனும் கிடையாது. அதனால் பார்த்து பொதுமக்கள் வந்து சொல்ல வேண்டியது இதுதான், பார்த்து கவனமாக இருங்க இந்த மாதிரி வாங்குறது வைக்கிறது அப்படின்னு நல்லா முடிவெடுத்துட்டு பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல விடியில் சந்திக்கலாம், இணைந்தே பயணிக்கலாம். நன்றி, வணக்கம்.